हेलो फ्रेंड्स, वेलकम टू ऐश्वर्य मेलो स्टूडियो। इनके नम्बर पाक टापिक अब पातना प्रसव वलिय पत्तिय भयम नरेय रोम्ब कामना विमन भयम एदुक्कु भयताले बाधिप्पु नमक्कु पोदुवा प्रसव नेरत्तुल एर्पडुम भयम इल्लाम प्रसवते एदिर्कोल्रदु एप्पडि अप्पडिंगरद पत्ति तान पाक्क पोरोम। रोम्ब नाल कळिच्च ओरु वीडियो पोडुरेन, सारी। वांग नम्ब टापिक्कुल्ल पोकलाम। ना इप्पो रीसेंटा एनाच्चुना ओरु செகண்ட் டைம் மதரை வந்து ஒரு டெலிவரிக்காக பார்த்தப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கு சிசேரியன் ஆச்சு. எதனாலங்க அந்த சிசேரியன் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ்வலாக க்வெஸ்சன் பண்ணுவேன். ஸோ அப்போ கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு வந்து பிரசவத்தை பற்றி ரொம்ப பயம் இருந்தது, பிரசவ வலியை பற்றி ரொம்ப பயம் இருந்தது, என்னால் மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்ட பயத்தில் வந்து எனக்கு சுற்றி இருந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் அவங்க லேபரை பற்றி என்கிட்ட பேசினது அந்த மாதிரி விஷயங்களால் எனக்கு வந்து பயம் வந்துடுச்சு. அதனால் நான் வந்து எனக்கு வந்து நார்மல் டெலிவரியே வேண்டப்பா, சிசேரியனுக்கு போயிடலாம் அப்படின்னு ஸ்ட்ரைட்டவே நான் வந்து சிசேரியனுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இந்த வாட்டி ஏன் நீங்கள் நார்மல் டெலிவரிக்கு ஆப் பண்ணுறீங்க, விபேக்குக்கு எதுக்கு ஆப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிசேரியனுக்கு அப்புறம் ஏற்பட்ட விளைவுகளை வந்து அதை விட ரொம்ப அதிகமாக வந்து எனக்கு உடலையும் மனத்தையும் பாதிச்சுது. அதனால் இந்த வாட்டி நான் வந்து நார்மல் டெலிவரி நிறைய பாசிபிலிட்டி இருக்குது, அது வந்து ஹெல்த்துக்கு எவ்வளோ பெனிஃபிட் அப்படின்னு தெரிஞ்சதுனால இந்த வாட்டி நான் வந்து நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுக்கும் ஒரு வெஜினல் பர்த் நடந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு பயம் ஏன் இருக்கக்கூடாது, ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பயம் பொதுவாக சுற்றி இருக்கவங்க சொல்கிறதுனால, ஒரு ப்ரெக்னென்ட் விமன் இருந்தாங்கனாலே சுற்றி இருக்க விமன் வந்து மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, அப்பா பிரசவ வலியா பயங்கர மோசமான வலி, அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், என்னோட பிரசவ வலி இவ்வளோ லாங்காக இருந்தது, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து விமன்கிட்ட கொடுக்குறாங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மதர்ஸ்கிட்ட எஸ்பெஷலி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு என்ன ஆகிடுது, அதை பற்றிய பயம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்போவுமே நமக்கு பயம் அதிகமாக இருக்கப்போ சின்னதாக இருக்க விஷயம் கூட ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக நமக்கு வந்து தெரியும். அதே மாதிரி தான் இந்த பிரசவ வலியும் ஃபஸ்ட்டு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லேபர் பெயின் அப்படின்றது வந்து மற்ற வலிகள் மாதிரி கிடையாது. எங்கேயோ கீழே விழுறதுனால வர வலியோ இல்லை ஒரு நோய்வாய்ப்பட்டு வர வலியோ அந்த மாதிரி வலி இது கிடையாது. இது வந்து ரொம்ப நார்மலாக வரக்கூடிய வலி, ஃபிசியலாஜிக்கல் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது இந்த பெயின் PAIN இருக்கு இல்லையா, அது வந்து பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இந்த லேபர் பெயினுக்கு வந்து இட் ஹேஸ் அ பர்பஸ், ஒரு காரணம் இருக்குது, ஒரு காரணத்துக்காக இந்த வலி வருது. எந்த காரணத்துக்காக இந்த வலி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, குழந்தையை இந்த உலகத்துக்கு ரொம்ப சேஃபாக கொண்டு உங்களை மீட் பண்ண வைக்கிறதுக்காக வரக்கூடிய வலி. ஸோ உங்களுக்கு தன்னோட உடல் தனக்கே கொடுத்துக்கிற வலி. ஸோ அதனால் அது ஒரு அப்நார்மலாக வர வலி மாதிரி இந்த வலி இருக்காது, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் பாடியால் அழகாக இந்த வலியை வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஒரு ஒரு விமனும் இந்த வலியை அவங்களால மேனேஜ் பண்ணுற அளவுக்கு எபிலிட்டியாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. அது எந்த எவ்வளோ சிவியராக இருக்கும் அப்படிலாம் அடுத்தவங்க சொன்னாலுமே உங்களுக்கு வேறு மாதிரி அது இருக்க போது, இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு மாதிரி இருக்க போது. இட் இஸ் நாட் சேம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்க போகிறது கிடையாது. நார்மல் இது பர்பஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து ஏ ஸ்டான் ஏ பிஏ பெயினில் வந்து ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சி இட் இஸ் ஆன்டிசிபேட்டட், எதிர்பார்க்கக்கூடிய விஷயந்தான். பிரசவம்னா வலி எப்போ வருது, எப்போ எல்லாரும் இருந்தாங்க, இப்போ டாக்டர் எனக்கு வலி எப்போ வரும், வலி எவ்வளோ நேரம் இருக்கும், ஸோ அந்த மாதிரி அப்போது அதை பற்றி நம்ம திரும்ப கேட்டுக்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். ஏன்னா அது ஒரு நார்மலான விஷயம், பிரசவ நேரத்தில் வலி வர்றது அப்படின்றது ரொம்பவே நார்மலான விஷயம். அண்ட் எல்லாருமே ஆன்டிசிபேட் பண்ணக்கூடிய விஷயங்கள், ஆமாம் வலி இருக்கதான் செய்யும். இதில் இந்த எதுக்கப்புறம் அதை பார்த்து நம்ம பயப்படணும், பயப்படவே கூடாது. ரொம்ப ஆன்சைட்டி பதட்டமும் அடையவே கூடாது. ஏன் இந்த பதட்டம் ஆன்சைட்டி அடையக்கூடாதுன்றதுக்கான காரணத்தை வந்து பின்னாடி சொல்கிறேன். மூணாவது ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பெயினில் ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டர்மிட்டன்ட், இது வந்து ரொம்பவும் வித்தியாசப்பட்டது மற்ற வழிகளை விட. எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வலி வந்து தொடர்ந்து இருக்க போகிறது கிடையாது, வந்து வந்து விட்டு விட்டு வரப்போகுது. இப்போது ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வரலாம், அடுத்து வந்து ஒரு 10-5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வரலாம், இந்த மாதிரி வலி வந்து விட்டு 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 தான் வரப்போகுது. வருவதும் ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்கும், ஒரு 45 செகண்ட்ஸ் இருக்கும், ஒரு மேக்ஸிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட் தான் இருக்கும். ஸோ இது கண்டினியூஸாக இந்த வலி இருக்க போகிறது இல்லை. ஸோ இன்னும் எவ்வளோ நேரம் இந்த வலி வரும் இருக்கும் அப்படின்றத பற்றி யோசிக்காமல் இந்த வலி போயிட போகுது, இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் டு கோ ஆன் அப்படின்னு சொல்லிட்டு
நினச்சோம் இட்ஸ் நாட் கோயிங் டு ஸ்டே ஃபார் லாங் பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னாலே கண்டிப்பாக இந்த வழியை நம்மளால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் லாஸ்ட்டாக இட் இஸ் வெரி நார்மல் தான், ரொம்ப நார்மலாக பிரசவ நேரத்தில் வலி வந்தே தான் ஆகணும். வலி வரலன்னா தான் பாருங்கள் தேவையில்லாமல் சிசேரியன் செக்ஷன்ஸ்க்கெல்லாம் போக வேண்டியதாக இருக்கும், ஒரு இன்டக்ஷன்றது தேவைப்படுறதா இருக்கும். ஆனால் வலி வந்ததுன்னா ரொம்ப நார்மலான விஷயம், ஓகேங்களா? இதுதான் ஒரு நார்மல்சி அபவுட் இந்த லேபர் பெயினை. இந்த உங்கள் பாடி உங்களுக்காக இந்த குழந்தைய சேஃபாக எடுத்துன்னு வரதுக்காக கொடுக்குற வலின்றதுனால இந்த வலி உங்களை விட ஸ்ட்ராங்கராக இருக்க வாய்ப்பே இல்லை. நீங்கள் தான் அதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்க போகிறீங்க, பிகாஸ் அந்த வலி உங்கள் உடல் உங்களுக்காக கொடுக்கக்கூடிய வலி, சரியா? அதனால் தைரியமாக வந்து இருங்க. எதுக்கு நம்ம தைரியமாக இருக்கணும்? பயம், இந்த பதட்டம் அடைந்துறது வந்து எப்படி நம்மளோட பிரசவத்தை பாதிக்கும் அப்படின்றத அடுத்து நான் சொல்கிறேன். ஸோ நம்ம பிரசவ வலியை பற்றிய ஒரு பயம், பதட்டம் இதெல்லாம் இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடலில் வந்து தேவையில்லாத நிறைய கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அதாவது ஹார்மோன்ஸ், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ்ன்றது ரொம்ப அதிகமாக ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து என்ன ஆகும்னா, நம்மளோட உடலில் நிறைய டென்ஷன் அதிகமாக, ரொம்ப வந்து டைட்டாக வச்சுக்கிட்டு நம்மளுக்கு வந்து இந்த பிரசவம் வந்து ஈஸியாக நடக்கிறத வழி விடாது. ஏன்னா பிரசவம் ஈஸியாக நடக்கிறதுக்கு இயற்கையாகவே இந்த ஆக்சிடோசின்ற ஹார்மோன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் ப்ரொடக்ஷனையே இது வந்து ரெடியூஸ் பண்ணும், இல்லை ஸ்டாப் பண்ணிவிட்டு நிறைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நம்மளோட உடல் ரொம்ப இறுக்கமாகவும் டென்ஷன் அதிகமாகவும் ஆகிறதுனால ஒன்று பிரசவம் ஸ்லோ டவுன் ஆகலாம், இல்லை ஸ்டாப் ஆகலாம், இல்லை பேபிக்கு ஹார்ட் ரேட்டில் ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ் சொல்லுவோம், அந்த மாதிரி வரத்துக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் தேவையில்லாத இன்டக்ஷன், அந்த சிந்தட்டிக் ஆக்சிடோசின், சிங்டோசின், பிக்டோசின் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தேவைப்படலாம். இது எல்லாமே ஒரு நல்ல பிரசவத்துக்கு, நார்மல் டெலிவரி நடக்கிறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், பிரசவன்றது எப்படி இருக்க போகுது அப்படின்றத பெட்டராக தெரிஞ்சுக்கிட்டு கூட ஒரு லேபர் கம்பானியன் சொல்லுவோம், அவங்கள வந்து கூட வச்சுக்கிட்டு உங்கள் ஹஸ்பண்ட் லேபர் கம்பானியனாக இருந்தாலும் ஒரு ப்ரொஃபஷ்னல் லேபர் டூலா அப்படின்றவங்க இருப்பாங்க, அவங்கள வந்து நீங்கள் உங்கள் லேபருக்காக ஹையர் பண்ணி அவங்களுக்கு கண்டிப்பாக பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் அது வந்து ஒர்த் பேயிங், பிகாஸ் உங்கள் லேபர் இந்த ஃபர்ஸ்ட் டைம் தான் உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் தேவைப்படுமா இருக்கும், செகண்ட் டைம் டெலிவரிக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தேவைப்படாது. ஏன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்ன்றது நல்லாவே தெரியும், அண்ட் ஆல்சோ ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், பொதுவாக ரெண்டாவது டெலிவரின்றது கண்டிப்பாக கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப எளிமையாக வந்து இருக்கும். இந்த மாதிரி சப்போர்ட் சிஸ்டம் வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த பெயினை வந்து மேனேஜ் பண்ணலாம். அதுமாதிரி எல்லாருமே ப்ரெக்னென்சி கிளாஸ்ன்றதை அட்டன் பண்ணுங்கள். யூடியூப் பார்த்தாலுமே இந்த ப்ரெக்னென்சி கிளாஸ் அட்டன் பண்ணும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும்.